மேடம் இருக்கு. நான் 10th ல 490 மார்க் வாங்குவேன், வாங்கி ஐஏஎஸ் ஆவேன், எங்க அப்பா அம்மாவோட கடன் அடைப்பேன். நான் எங்க அப்பாவும் அம்மாவும் நல்ல ஒரு பெரிய வீடு கட்டி அதுல வாழ்வேன். பி படிக்கிறேன். எங்க அம்மா அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுவரை நான் கிரீன் ஆனா இப்ப வந்து கடன் பிரச்சனைனால நான் வந்து இந்த ஸ்கூலுக்கு வரேன். அது வந்து நானே சொன்னேன், எங்க அப்பா வந்து இது இது இங்க நீ அனுப்புறியன்னு சொல்லிட்டு எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஆனா எங்க அப்பா வெளில காட்டிக்கல. சார் நீங்க சொன்னீங்கல்ல அவமானம் தான் இது பண்றதுக்கு. நான் நிறைய இடத்துல நான் ஸ்பீச் வெளில போய் பேசுவேன். நீ பேசுவேமா, நான் அடுத்த கூட்டு போறேன். நானும் எனக்கு இலக்கிய சங்கத்தில் இருக்காங்க. ரைட், ஓகே ஓகே. இல்லை எனக்கு எதாவது கால் வெடிக்கிற மாதிரி இருந்தால் உன்ன மேடல் ஏற்றி விட்டுருவேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டேஜில் ஏறி ஃபேண்டியா ஃபேன் சொல்லிட்டு ஒரு இடத்துல கண்டுக்கிட்டேன். தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பேசினேன். அந்த இடத்துல வந்து நான் பேசி முடிச்சுட்டு நான் ப்ரைஸ் வாங்கலை. ஆனால் அந்த இடத்துல ஒருத்தர் அது பேர் நான் சொல்ல விரும்பலை. அவர் என்கிட்ட சொன்னார், நீ நல்லா பாடுறம்மா, நீ இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போய் பாடு அப்படின்னு சொன்னாரு. நான் பேசினது அவர் அப்படி சொன்னாரு. எனக்கு அது சின்ன வயசுல எனக்கு அது தெரியல. நான் வளர வளர தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் நான் நிறைய படிக்க ஆரம்பிச்சு. இப்ப நான் வெளியே அதே சொன்ன அவர் கையாலேயே அந்த பேண்டியா இதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் நான் வின் பண்ணேன். நான் ரெண்டு விஷயத்துக்காக நான் பெருமைப்படுறேன். தமிழனா பிறந்ததுக்காக பெருமைப்படுறேன். இன்னொரு விஷயம், ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பிறந்த ராமேஸ்வரத்துல பொண்ணுன்னா பெருமைப்படுறேன். அத்தனை பேச்சாளர்கள் உங்க ஸ்கூல்ல தான் வச்சிருக்கீங்க. அதே மாதிரி ஒரு மீனவர் மீன் நாங்க போட்டு வச்சிருக்கனால நான் இன்னமும் பெருமைப்படுறேன். ஓகே, சூப்பர் சூப்பர். எல்லா பேச்சாளர்களும் எங்கள் ஸ்கூல்லேயே வச்சுருந்தா மற்ற ஸ்கூல் தான் என்ன பண்ணுவாங்க பாவம். எல்லாத்தையும் நீங்களே அட்மிஷன் போட்டு வச்சுருக்கீங்க. ஆமாம், அதான் நம்ம அண்ணம்மா பாருங்க கேமரா பாருங்க. சார் என்னோட நேம் வந்து நந்தினி. ஆக்சுவலாக இவங்க சொல்கிற மாதிரி ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் இந்த மாதிரி ஆகணும்லாம் எய்ம் கிடையாது. நான் வந்து ஒரு ஃபார்மர் இந்த மாதிரி ஆகணும்லாம் எய்ம். ஃபார்மர் ஆகிடுவாங்க. என்னால் ஒரு 10 பேர் அட்லீஸ்ட் ஒரு 10 பேராவது சாப்பிடணும்னு ஆசைப்பட்றேன். அவங்களோட உயிர் வாழ்வும் அந்த மாதிரி. அதனால நான் ஒரு பெரிய ஃபார்மர் ஆகி என் அப்பாவும் ஃபார்மர் தான். ஸோ நானும் ஃபார்மர் ஆகணும்னு தான் ஆசைப்பட்றேன். கொஞ்சம் நான் ட்ரை பண்ணி கொஞ்சம் நான் அப்படியே
வேணும்னு ஆசையே இல்லை, நான் ஆர்மிக்கு போகணும், என் நாட்டை ஃபுல்லா காப்பாற்றணும்னு கேட்டா பேசுவேன் வர்ஷா, ஃபீமேல் பிரபுதேவா, ஓகேப்பா.